எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல் கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா, கோல்கிட்ட வச்சு பல் விளக்குறதுனால தான் உங்களுக்கு தொப்ப விழுதான் சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அது உண்மைதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்கிட்ட வச்சு பல் விளக்குறதுனால உங்கள் பல் பசன்னு ஒன்று உண்டு சரிங்களா? அது உங்கள் பல்ல எப்போ எப்படியும் சிலையை தூண்டுற மாதிரியும் அப்படி பிரபலிக்கா வைக்கும் சரிங்களா? அந்த பல் தசையை நீக்கிக்கிட்டு உங்கள் பல் ஃபுல்லாகவே வேதிப்பொருட்கள் அதிகமாகப்படுத்தும் சரிங்களா? அதனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைனா, பெண் குழந்தைங்களை 10 வயதுலேயே அவங்க வயசுக்கு வராங்க. அந்த வயசில் என்ன தெரியாமல் வயசுக்கு வந்துடுவாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா, மேஜராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மார்பகம் பெரிதாக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பல் பசையில் அந்த பசையை நீக்கிக்கிட்டு வேதிப்பொருட்கள் அது தங்குக்கு தான். அதை மேஜர் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் கறி, உமி, உப்பு அதை வச்சு தான் பல் தேய்ச்சாங்க. அப்போ அவங்களுக்கு பல் ப்ராப்ளம் வந்துச்சு, உண்மை தாங்க, வரலன்னு சொல்லலாம் வந்துச்சான். ஆனால் இப்போ நம்ம கோல்கட்டுக்கு மாறின பிறகும் கிட்டத்தட்ட எல்லா டென்டல் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 78% மேலே பல் பிரச்சனைலாம் டெய்லி அவங்க மீட் பண்ணுறாங்களாம். அப்போ நம்ம என்ன சொல்ல, நான் பழைய காலத்து போவோம், எந்த காலத்து போவோம், நீங்களே யோசிங்க. அதனால் கோல்கட்டை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அமெரிக்கா அண்ட் ஐரோப்பியா விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துகிறாங்க சரிங்களா? மேஜராக இன்னும் ஒரு 4 காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்கட் வச்சு பல் விளக்குறோம் சரிங்களா? நம்ம கோல்கட்டில் மேல் பார்டர் இன்னும் மேல் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பல் பசையை நம்மளை எப்பவும் பிடிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா? அது ஃப்ளோரைடு ஃப்ளோரைடும்பாங்க. அந்த ஃப்ளோரைடு நம்ம பல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 ppm. ppmன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பேர் மில்லியன் சொல்லுவாங்க இருக்கணும் சரிங்களா? ஆனால் நம்ம பல் விளக்குறாங்க கோல்கட், க்ளோஸ்அப்ஸ், டாபர், எந்த ஒரு கோல்கட்டை சொல்கிறேன், நீங்கள் பல் விளக்கும் பூச்சில் கிட்டத்தட்ட ஃப்ளோரைடு ரொம்ப கம்மியாக இருக்கணும் சரிங்களா? அதிகமாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஹெல்த் டிசீஸ் ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 ppm தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா கோல்கட், க்ளோஸ்அப்ஸ், டார்பர்லாம் பார்த்தீங்கன்னா 70 to 100 ppm இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா? நீங்களே இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கோல்கட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சல்ஃபேட் டூத்பேஸ்ட்னு போட்டிருக்காங்க சரிங்களா? அவங்க எவ்வளோ ppm யூஸ் பண்ணாலும் அவங்க போடவே இல்லை சரிங்களா? இப்போவே நீங்கள் நீங்கள் எந்த கோல்கட் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த கோல்கட், க்ளோஸ்அப், டாபர், எந்த கரை எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃப்ளோரைடில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கவே செய்யாது, ppm போட்டிருக்கே மாட்டாங்க சரிங்களா? இது மேஜராக ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்த பிறகு உங்கள் பல்ல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதே நீங்கள் பல் விளக்குன பிறகு கோல்கட் யூஸ் பண்ணி பல் விளக்குன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்காது. என்னைக்காவது ஏன்னு யோசித்து பார்த்துருக்கலாம். மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்கட்டில் ப்ளீச்சிங் கெமிக்கல் அப்படின்னு ப்ளீச்சிங் பவுடர் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த பிசு பிசுன்னு இருக்காது. நம்ம ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒரு பிசு பிசுன்னு இருக்க இடத்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி பார்த்தா அந்த ப்ளீச்சிங் அந்த பிசு பிசு நீக்கிட்டு அதை சுரசுரப்பாக மாற்றிடும் சரிங்களா? க்ளீனாக மாற்றிடும். அதுக்கு தான் ப்ளீச்சிங் பவுடர் கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதே அவங்க கோல்கட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் பல்ல நீங்களே ஈஸியாக இழக்க நேரிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளீச்சிங் யூஸ் பண்ணி நீங்கள் கோல்கட் நீங்கள் பல் விளக்கிருந்தீங்கன்னா உங்கள் பல்ல பிடிச்சிருக்க ஈர்கள் தளர்வாகி உங்கள் பல்ல நீங்கள் கண்டினியூஸாக அதை கோல்கட் வச்சு பல் விளக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கெமிக்கலில் உள்ள கோல்கட்டை உங்கள் நீங்கள் பல்ல இழக்க நேரிடும் சரிங்களா? அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி அந்த கோல்கட்டை வச்சு பல் விளக்கிட்டு வந்திருப்பீங்களே, அதை நீங்கள் அந்த ஈறுகள் கலர் மாதிரி சிவப்பு கலராக மாறிடும் சொல்கிறாங்க சரிங்களா? இது மூலம் நீங்கள் கோல்கட்டில் ப்ளீச்சிங் பவுடர் கெமிக்கல் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது செகண்ட் பாயிண்ட் சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சோடியம் லாரில் சல்ஃபேட். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணதை கோல்கட்டே இல்லை தான் சொல்லணும். ஏன் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் லாரைட் சல்ஃபேட் பிசு பிசு இருக்கதை நீக்கிறதுக்காக தான் இந்த சோடியம் லாரைட் சல்ஃபேட் யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக இந்த சோடியம் லாரைட் சல்ஃபேட் கோல்கட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, வாயில் இருக்கும் பிசு பிசு தன்மை நீக்கிட்டு வெண்மையாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் சொல்லி தான் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோடியம் லாக்டிக் சல்ஃபேட் மேஜராக எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எண்ணெய் நிறுவனங்களை பெட்ரோல் உள்ள எண்ணெய் பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது நீக்கிறதுக்காக தான் சோடியம் லாரைட் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி சோடியம் லாரைட் யூஸ் பண்ணால் கோல்கட்டை நம்ம
ஐ மீன் பல் தெளிவுக்குனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் லாரட் சல்ஃபேட் வந்து நான் பல்ல வந்து கொஞ்சமாக அந்த ஐ மீன் கெமிக்கல் ஏதாவது ஒரு ஐலான் கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே போகும் சரிங்களா, கொஞ்சமாக இருக்கும் சின்ன கொஞ்சமாக வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வயிற்றுக்குள்ள வந்து செரிமானத்துக்காக ஹைட்ராலிக்ஸ் குளோரைட் வந்து ஹெச்சிஎல் ஒன்று இருக்கும் சரிங்களா, அது ரெண்டு கூட மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு புண்ணு ஆரம்பி சின்ன சின்ன புண்ணு ஆரம்பிக்கும், அதுக்கு ஒரு கன்வெர்ட் ஆகி அல்சராக வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் அல்சர் வந்து உருவெடுத்து நம்ம த்ரீஸ் தோஷமான பாதம் பித்தம் கபம் அது அது அந்த சீர் குலைத்து நம்மளுக்கு ஒரு பெரிய நோயாக ஒரு அலையாக விருந்தாலேயே நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு நோய் கொண்டு வரும் சொல்லி இந்த நம்ம சயின்டிஸ்ட் நிரூபிச்சிருக்காங்க, அமைய உறுதிப்படுத்துகிறாங்க சரிங்களா. அதனால தான் டூத்பேஸ்டில் எந்தெந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தீர விசாரித்து உங்களை பல் துலக்க சொல்கிறாங்க சரிங்களா. அதனால் சோடியம் லாரட் சல்ஃபேட் யூஸ் பண்ண கொள்கட்டை யூஸ் பண்ணாதுங்க, அது நீங்கள் உடம்பை உங்கள் வாயாலேயே நீங்கள் அழிக்கிற மாதிரி அமீன் உடம்பு உடம்பை சரிங்களா. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுக்கும் மூளைக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு சரிங்களா. நம்ம வந்து பல் துலக்கும் பூச்சில் வந்து நம்ம வந்து பல் துலைப்போம் நேரடியாக வந்து நம்ம மேல் தூண் இருக்க பார்த்தீங்களா தூணை நரம்புல ராவும் பூச்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அகோரம் பசி எடுக்கும் சரிங்களா. அது அந்த காலத்திலே வந்து நம்ம வேப்பங்குச்சி கறி சாம்பல் அப்படின்னு சொல்லும்போது கை வச்சு ராவும் பூச்சில் வந்து மேல் தூணே ராவாங்க பார்த்துருக்கீங்களா. பல் விளக்கின உடனே நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படி தானே. இப்போ அப்படி இல்லை, கோல்கட்டை யூஸ் பண்ணி கண்டான கெமிக்கல் சேர்த்து நம்ம பல் தெளிக்கிறனால நம்மளும் இப்போ ஓகே தான், ஆனால் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ஒரு நோய் அது கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. லைக் எ ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்க. அதனால் வந்து கோல்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கறி சாம்பல் செங்கல் தூள் வேப்பங்குச்சி இதை மாதிரி ஏகப்பட்ட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தால் ஐ மீன் பல் துளக்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பல் துளைக்கு நம்ம சங்கதியை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லும் போது தான் இது இருக்குது. அதனால் வந்து நீங்கள் டூத்பேஸ்டில் என்னென்ன கெமிக்கல் சேர்க்குறாங்க எது இது சேர்க்குறாங்க இதெல்லாம் தேவையற்ற கெமிக்கல் அப்போலாம் நீங்கள் யோசித்து ஐ மீன் வாங்கணும். நீங்கள் ஒரு கன்சியூமராக இருந்தாலும் இந்த கோல்கட்டை யூஸ் பண்ண யோசித்து ஐ மீன் வாங்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா. எல்லாம் யோசிங்க, இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே பாஸ்தான் நடக்குது, என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியாமல் ரூபா கொடுத்த நம்ம கண்டதை வாங்கிட்டு போகிறோம். கோல்கட்டில் ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது, அதை நம்ம யோசித்து சர்ச் பண்ணி நம்ம சும்மா இருக்க டைமில் சர்ச் பண்ணி நம்ம பிள்ளைகளாலும் சரி நம்ம ஒரு தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி அம்மா யாராக இருந்தாலும் கோல்கட்டை யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் விசாரிங்க சரிங்களா. ஏகப்பட்ட காலத்தில் நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் இதேக்கப்பட்ட நம்மளுக்கு ஒரு சான்று கிடைச்சாலும் அதை நம்ம வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். அதனால் நம்ம வந்து பழைய காலத்து முன்னோர்கள் வேப்பங்குச்சி ஐ மீன் பட்பொடி எதுனாலும் அதை யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஏகப்பட்ட இந்த கோல்கட்டில் நடக்கும் தெலு மூலம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. நான் எல்லா கோல்கட்டுக்கும் சொல்லலாங்க, மேஜராக இப்படி யூஸ் பண்ணுற கோல்கட்டை மட்டும் தான் சொல்கிறேன் சரிங்களா. நான் இந்த கோல்கட்டை சொல்கிறேன் அந்த கோல்கட்டை சொல்கிறேன் சொல்லலாம், மேஜராக சொல்கிறேன் அதை சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், நாளைக்கு இதே மாதிரி நோய் இன்ஃபர்மேஷன் தைக்கிறேன். அது வரைக்கும் விட பிறகு டூ கிரி சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.